நாடு, இனம், மதம், மொழி அனைத்தையும் கடந்து இந்தியா முழுமைக்கும் அகில உலகமும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நடிகையாக இருந்தவங்க ஸ்ரீதேவி. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் சிவகாசிக்கு பக்கம் கிராமத்தில் பிறந்த ஐயப்பனோட மகள். குழந்த பருவத்திலிருந்து அவங்க படம் பார்க்காத இளைஞர்களே இல்லை. பாரதி ராஜா படத்தில் அறிமுகமாகி மிகப்பெரிய ஒரு ரவுண்டு வந்தவங்க. நான் வந்து ஒவ்வொரு கதாநாயகி, நேற்று கூட காலையில் படப்பிடிப்பில் இந்த டான்ஸர்களுக்கு நடனம் வராதப்ப நான் சொல்லி காட்டுவேன். இந்த சாந்தினின்னு ஒரு படத்தில் மேரி ஹாத்தோ மே நோ நோ சூடியா, அதில் ஒரு 40 கட்டிங் கொடுப்பாங்க. ஒரு வெரைட்டி வெரைட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க அளவுக்கு கொடுக்க ஆள் இல்லை இந்த காலங்களில். அவ்வளோ இளம் வயதில், 54-55 வயசில் உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கிறவங்க அவங்க. அவங்க எப்படி இறந்தாங்கங்கிறது எனக்கு ஒரு ஒரு ஐயப்பாடு இருக்குது. எப்படி இறந்தாங்கன்னு தெரியல, இது வரைக்கும் வரலை, செய்திகள் வரலை, அது வரணும். முடிஞ்சால் அவங்க சென்னையில் அவங்க அடக்கமோ அவங்களுடைய இறுதிச் சடங்கு நடைபெற்றால் அது நியாயமாக இருக்கும். இங்கே ஆயிரக்கணக்கான அவங்களோட தொடர்புடைய மக்கள் கலந்துக்கிறதுக்கு எதுவாக இருக்கும். அவங்களுடைய இழப்பு ரொம்ப ரொம்ப திரையுலகுக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த மக்களுக்கு, சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.